பொன்னமராவதி பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீரவாணி அழகு இளையராஜா யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. பொன்னமராவதி முத்தமிழ் பாசறை சார்பில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கும் தமிழாசிரியர்களுக்கும் விருது வழங்கும் விழா நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி முத்தமிழ் பாசறை சார்பில் மங்கை நாயகர் திருமண மண்டபத்தில் 10ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் தமிழ் பாடத்தில் 90 விழுக்காடு மற்றும் அதற்கு மேல் மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பாராட்டி பாசறை பட்டயம் விருது மற்றும் அவர்களுக்கு கற்பித்த தமிழாசிரியர்களுக்கும் தொல்காப்பியர் விருதும் வழங்கப்பட்டது. விழாவிற்கு முத்தமிழ் பாசறையின் விழாக்குழு தலைவர் மருத்துவர் மதியழகன் தலைமை வகித்தார். முத்தமிழ் பாசறையின் தலைவர் பாலமுரளி வரவேற்புரையாற்றினார். விழாவில் பாசறையின் 2023-2027 ஆண்டிற்கான அறங்காவலர்கள் குழு புதிய நிர்வாகிகளாக தலைவர் மாணிக்கவேல், செயலாளர் நேரா சந்திரன், பொருளாளர் சதாசிவம் ஆகியோரை விழாவின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள் பணியமர்த்தி வைத்து ஆசிரியர்கள் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு விருது வழங்கி விழா பேருரையாற்றினார். இதில் 320 மாணவ மாணவிகளுக்கு பாசறை பட்டயம் விருதும் 60 தமிழாசிரியர்களுக்கு தொல்காப்பியர் விருதும் வழங்கப்பட்டது. மேலும் இந்த விழாவில் புலவர் சிவந்தியப்பன், முத்தமிழ் பாசறையின் மேனாள் தலைவர்கள் நடராஜன், ரமேஷ் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். விழாவின் முடிவில் செயலாளர் வீரப்பன் நன்றியுரையாற்றினார். மேலும் இவ்விழாவில் முத்தமிழ் பாசறையின் நிர்வாகிகள், உறுப்பினர்கள், பள்ளி மாணவ மாணவியர்கள், ஆசிரியர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். மனிதரிடம் வழிகேட்டால் தமிழ்நாட்டில் தான் நாம் வாழ்க்கைக்கு சரியான வழி சொல்லவில்லை என்றால் செல்ல வேண்டிய ஊருக்கு சரியாக வழி சொல்கிறவர்கள் யாவும் ஊரே யாவரும் கேட்டு வாழ்கிறார்கள். இப்ப மாணவர்கள் எல்லாம் சந்தேகம்னா உடனே என்ன பண்றாங்க, செல்போன்ல எழுதுறாங்க, நெட்ட ஓபன் பண்றாங்க, இன்டர்நெட்ல அவங்களுக்கு மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள், ஆசிரியர்கள் மத்தியிலே ஈர்ப்பை ஏற்படுத்தவும் மொழியின் வளர்ச்சிக்காக பாடுபடவும் தமிழரின் பண்பாடு கலாச்சாரம் பேணி காப்பவும் பாசறை அறக்கட்டளையின் நோக்கமாக இருக்கிறது. நமது பொன்னமராவதி நகரில் தமிழ் இலக்கிய அமைப்பு இல்லை என்கிற நிலையை மாற்றிட கடந்த 9/1/2009 அன்று முத்தமிழ் பாசறை அறக்கட்டளை எனும் அமைப்பு 1/2009 என்ற பதிவனுடன் தொடங்கப்பட்டது. இந்த நாளில் இந்த அறக்கட்டளையின் செவன் செயல் அமைப்பாக முத்தமிழ் பாசறையும் தொடங்கப்பட்டது. நினைவில் பாடுகிற எங்கள் அப்பா நெல்லை சீமை தந்த கொங்கை சீதனம், எங்கள் பாசத்துக்குரிய அப்பா மருத்துவரும் சின்னப்பா அவர்கள் தலைமையிலே சிறப்புடன் இயங்க தொடங்கினோம். இந்த பாசறையின் அங்கங்களாக அறக்கட்டளையிலே 33 அறங்காவலர்களும் பாசறையிலே 116 உறுப்பினர்களும் உள்ளனர். இதில் 7 பேர் மருத்துவர்கள், 6 பேர் பொறியாளர்கள், 6 பேர் பேராசிரியர்கள், 23 பேர் ஆசிரியர்கள், 3 பேர் ஆயுள் காப்பீட்டுக் கழக வளர்ச்சி அலுவலர்கள், 7 பேர் ஆயுள் காப்பீட்டுக் கழக முகர்வர்களும், 6 பேர் அரசு பேருந்து ஓட்டுநர்கள், 4 பேர் அரசு பேருந்து நடத்துனர்கள், 9 பேர் பல்வேறு அரசியல் இயக்கங்களின் பொறுப்பாளர்கள் மற்றும் 50க்கும் மேற்பட்ட வர்த்தகர்கள் இந்த அமைப்பிடம் இருக்கிறார்கள், 7 பேர் செய்தியாளர்கள் இந்த அமைப்பிடம் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். செயல்பாடுகள் பொன்னமராவதி வட்டம் மற்றும் சுற்றியுள்ள புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்ட பள்ளிகளில் தமிழ் இலக்கிய விழாக்கள் நடத்தி பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, கவிதை போட்டிகளில் வென்றவர்களுக்கு பரிசுகளும் சான்றிதழும் வழங்கி வருகிறோம். 10-12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் தமிழ் பாடத்தில் 90 மற்றும் அதற்கு மேல் மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கு பாசறை பட்டயம் என்ற விருதும்,
அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த தமிழாசிரியர்களுக்கு தொல்காப்பியர் விருதும் வழங்கி வருகிறோம். முதல் ஆண்டு 60 மாணவர்கள் விருது பெற்றனர், இந்த ஆண்டு 300 மாணவர்கள் விருது வருகிறார் என்பதை பெருமையோடு அவைக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல முழுமையாக தமிழில் பெயர் சூட்டும் வர்த்தக நிறுவனங்களுக்கு மறைமலை அடிகள் விருது வழங்கி கௌரவித்து வருகிறோம். Kiribani Alagu Ilayahara YouTube channel. Like, subscribe, and share. Your YouTube channel, go ahead and subscribe. Kiribani Alagu Ilayahara. Kiribani Alagu Ilayahara.